இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் வீடியோ அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மக்கள் நண்பர்களே இன்றைக்கி நான் வந்து அசக்தி காலத்தில் நடந்த கதையை சொல்லப் போகிறேன் இது என்னோடய தாத்தா வந்து எனக்கு சொன்ன கதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த காலத்தில் ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் பெரிய ஆலமரம் இருந்து அந்த ஆலமரத்துக்கு அடியில் மக்கள்லாம் உக்காந்து அவங்க தகவல்களை கொள்வாங்க அன்னைக்கு வந்து அசோகரை அசோகர் மன்னரை பற்றி பெரும் புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க போரில் மக்களை குடும்பம் பற்றி சாகடித்த அசோகர் இன்றைக்கி வந்து புத்த மதத்தில் சேர்ந்து ரொம்ப இறக்க குணமுடையவராக மாறிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஆமாம் ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா ஒரு கவிஞர் வந்து வறுமையால் பாதிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இதை அறிஞ்ச க அசோக சக்கரவர்த்தி வந்து அவங்களுக்கு தானியங்கள்லாம் கொடுத்து உதவுனாங்க அது மட்டும் இல்லாமல் மகன்களால் கைவிடப்பட்ட ஒரு தாய ஒரு தாய் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க இதை கேட்டால் அசோக சக்கரவர்த்தி வந்து மனசு உருகி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய வீட்டை கட்டி அதில் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாங்க இந்த அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க சொன்னாங்க துன்பம்னு யாராச்சும் போனால் அசோக சக்கரவர்த்தி வந்து அந்த துன்பத்தை போக்கிடுவாங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத ஒரு இளைஞன் வந்து ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க அந்த இளைஞன் யாருன்னு இப்போ இப்போ நான் சொல்கிறேன் அந்த இளைஞனுக்கு வந்து ஒரே ஒரு அம்மா தான் அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க தான் ஒரே ஒரு பிள்ளை அவங்க ஒரே பிள்ளைனால அவங்க அம்மா வந்து நிறையா சல்லம் கொடுத்துட்டாங்க அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஸ்கூலில் சேர்த்து விட்டால் அவங்க தினைக்கும் படிக்காமல் ஊற சுற்றிட்டு வளர்ந்துட்டு வந்து சாப்பிடுவாங்க இதே மாதிரி ஊரை சுற்றிட்டு படிக்காமல் இருந்ததுனால இப்போ இளைஞன் ஆயிட்டாங்க அவங்க அம்மா சொன்னாங்க நானும் வயசாகிட்டு நீ வந்து ஒரு வேலை தேடு வேலை தேடி வேலை செய்ய அப்போ தான் நான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் உன்னையும் நீ காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது நீ எனக்கு சாப்பாடு போடு அதான் உன்னோடய வேலை நான் வந்து வேலைக்கெல்லாம் மாட்டேன் அப்படின்னு காமா சொல்லிட்டாங்க அவங்க அம்மாவும் தனக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு போட்டாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து பெ படுத்துட்டாங்க என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஜரமாக அடிச்சுதா அவங்க பையன் வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு சாப்பாடு எடுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி என்னால் முடியாதுப்பா எனக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க இப்போ நீ எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க போறியா இல்லையா நான் அப்படி கோ அப்படின்னு கோபமாக அந்த அண்ணன் அந்த இளைஞன் வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்டாங்க என்னப்பா இப்படி சொல்கிறேன் எனல வந்து ஜுரம் அடிக்குது என்னால் வேலைக்கு போக முடியல நீ வந்து ஒரு வேலைக்கு போய் காசு எடுத்துகிட்டு வா நான் வந்து சமைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அந்த அண்ணன் வந்து கோச்சிக்கிட்டு வேலைக்கே போகலை அவங்க ரெண்டு பேரும் அஞ்சு நாளாக அப்படியே தான் இருந்தாங்க தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு அந்த ஜ அந்த ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு மாத்திரைலாம் வாங்கி கொடுக்கணும்ல அந்த அண்ணன் அண்ணன் வந்து வேலைக்கு போகிறதுனால காசும் வரல மாத்திரையும் வாங்கி தரல இதனால் அஞ்சாவது நாளே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க சொந்தக்காரங்களாம் அந்த இளைஞனை திட்டுறாங்க என்னடா இப்படி அவங்க அம்மா சாங்க அடிச்சிட்டியே அப்படின்னு அந்த அண்ணன் வந்து தினைக்கும் ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு நாள் வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க அவங்களுக்கு உனக்கு வந்து நான் சும்மா தண்டச்சோரெலாம் போட முடியாது எங்கேயாச்சும் போய் வளர்த்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு தரத்தி விட்டாங்க அந்த அண்ணனும் அது வேலை தெரியாதுல்ல ப படிக்கலை அதனால் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வீடாக பிச்சை எடுக்கும்போது இது பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களா அப்போ தான் இந்த கதையை உக்காந்து அந்த மா ஆலமரத்துக்கு ஓரத்தில் உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை கேட்டு அவங்க நினச்சாங்க இந்த மாதிரி நம்ம கஷ்டம்னு சாப்பாடு சாப்பாடு இல்லைன்னு போய் அசோகசோகிறது கேட்டால் நமக்கு உதவி செய்வேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள தேடி போகிறாங்க இந்த மாதிரி எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் தலைநகரில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஊருக்காரங்களாம் தலைநகர் நோக்கி நடந்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச தூரம் போனோன்னே ஒருத்தவங்க கிட்டே கேட்டாங்க தலைநகர் எப்போ வரும்னு இன்னும் அஞ்சு நாளில் வந்துடும் சொன்னாங்களா ஆ கொஞ்ச தூரம் போனோன்னே இன்னொருத்தவங்க கேட்டாங்க கிட்டே கேட்டாங்க தலைநகர் எவ்வளோ தூரம்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் சொன்னாங்க அப்படியே போயிட்டுருந்தாங்க கிடைக்கிற வீட்டிலலாம் பிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சில நேரத்தில் வந்து சாப்பாடே கிடைக்காததுனால அப்படியே படுத்துருவாங்க தலைநகருக்கு போனோன்னே அசோக சக்கர்த்தி பார்க்கறதுக்கு இருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வழி தரல அப்போ வந்து ஒரு பெருசாக ஹைட்டாக குண்டாக நல்லா தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்க ஒரு ஒரு துறவி அவங்கக்கிட்ட போய் கேட்டாங்க அசோக சக்கரவர்த்தி கோட்டை கோட்டையாங்க இருக்குன்னு அது வந்து தலைநகர் உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்க போக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு அந்த துறவி சொன்னாங்க உன்னை விடமாட்டாங்க மாட்டாங்க ஏன் விட மாட்டாங்கன்னு அவங்க கேட்டால் அந்த அவங்க இளைஞன் கேட்டால் நீ உன்னை உயர்த்தி கொள்ளணும் அப்போ தான் விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களா அதெல்லாம் கிடையாது அசோக சக்குரையை வந்து உள்ளவர் அவர் யார் யார் போனாலும் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் வந்து அந்த தலைநகருக்குள்ளே போயிட்டாங்க போனோடனே அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க ஏன் எங்கே போகிற அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து அசோக சக்கரையத்தைய பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னாங்களா ஒரு பெரிய எதிரி நாட்டு மந்திரி அசோக சக்கரவர்த்தியை பார்க்க வந்துட்டார் போடா பிச்சைக்கார பயிரின்னு துரத்தி விட்டாங்க அந்த இளைஞன் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் மறுபடியும் அந்த அந்த துறவிக்கிட்டே போகிறாங்க இந்த மாதிரி நான் போனேன் என்னை வந்து இப்படி சொல்லி துரத்தி விட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து துறவி சொன்னாங்க நான் எனக்கு ஒரு தச்சர் தெரியும் அவர் அவர்கிட்ட நான் ஒரு வேலை சேர்த்து விட்றேன் நீ வந்து கொஞ்சமாக சாப்பாடுக்கு செலவு பண்ணி கொஞ்சோண்டு மிச்சத்தை சேர்த்து வை ஒரு ஐநூறுரூவா வந்தோடனே என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்களா அப் அப்புறமா நான் வந்து உனக்கு இந்த விடுவாங்க அந்த தலைநகருக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வேலைலாம் செய்ய தெரியாதே அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னாங்களா உடனே அந்த துறவி வந்து சொன்னாங்க அந்த சேரை எடுத்து வந்து இங்கே போடு அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த இளைஞன் வந்து ஒரு சேர் இருந்தது பெருசாக அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே குரு அந்த துறவி சொன்ன இடத்துல போட்டாங்க அந்த அப்புறம் அப்புறம் அந்த துறவி கேட்குறாங்க உனக்கு ஏதாச்சும் இதில் கஷ்டம் இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த இளைஞன் சொன்னாங்க இல்லை எனக்கு எதுவும் கஷ்டமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் அங்கே கொடுப்பாங்க அந்த மரம்லாம் எடுத்து கொடுக்கணும் டேப்பு ரம்பம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்து கொடுக்கணும் அதுக்கு உனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அதை சேமித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னா அவங்களும் தச்சார்கிட்ட போய் இன்னொன்று சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பொருள்லாம் எடுத்து கொடுக்கறது மரம் அட்டைப்பட்டி இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துட்டுருந்தாங்களா அதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் காசு தான் கிடச்சிக்கிட்டே இருந்தது சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு காசு தான் மிச்சம் இருந்தால் அதை சேர்த்து வச்சாங்களா இப்படியே ஒரு மூணு மாதம் போயிடுச்சு ஒரு நூறுரூபா சேர்த்தாங்களா சரி நம்ம வந்து துறவிக்கிட்ட போய் இந்த மாதிரி நான் நூறுரூபா சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலான்னு போயிட்டு அவங்க ஆசிரமத்துக்கு போகிறாங்க போய் இந்த மாதிரி பார்த்தா துறவி இல்லை அப்புறம் அங்கே அவங்களோட சிசியன்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி அவங்க வெளியில் போயிட்டுருக்காங்க போனாங்க வாரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு அந்த இளைஞனும் மறுபடியும் தாத்தர்கிட்டே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா முன்னாடிலாம் சின்ன வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா இந்த எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி வேலை தான் இப்போ வந்து நுணுக்கமான வேலை அந்த மரம் செதுக்கிறது அந்த சிற்பம் செய்கிறது இந்த மாதிரி வேலை தான் இந்த தச்சரை வந்து கற்றுக் கொடுத்தாங்க அவங்களும் அதை கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த ஒர்க்கு அந்த ஒர்க்குக்கு அவங்க பாடி வந்து ஒத்துழைச்சிருச்சு வளர்ந்து நெளிஞ்சி இந்த மாதிரி அவங்க ஒர்க்கனாலே நிறையா செய்யறதுனால அவங்க சம்பளமும் உயர்ந்தது துறவி சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாகவே சம்பாரிச்சிட்டாங்க போய் மறுபடியும் ஆறு மாதம் கழிச்சு போய் பார்த்தா மறுபடியும் இல்லை சரின்னு மறுபடியும் போய் வேலை செஞ்சு கொண்டா கொ ஒரு ஒரு வருஷம் போயிடுச்சு மறுபடியும் போய் பார்த்தா துறவி இருந்தாங்க அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் சொன்னதோட நான் அதிகமாக சம்பாரிச்சிட்டேன் இப்போ வந்து அசோக அந்த தலைநகருக்குள்ளே என்னை விடுவாங்களா அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக உழுவாங்க நீ இப்போவே போய் பாரு அப்படின்னு அந்த துறையை சொன்னாங்க உடனே அந்த இளைஞன் வந்து ஒரு புது சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு ப பல் தேய்ச்சிட்டு போனாங்க உடனே அந்த தலைநகருக்குள்ளே போனோடனே யாருமே அவங்க எதுவுமே சொல்ல அவங்க வேலையை அவங்க பாட்டு பாதுகிட்டு தான் இருந்தாங்க அந்த இளைஞன் வந்து அரண்மனை எங்கன்னு ஒருத்தவங்க கிட்டே கேட்டாங்க அவங்களும் இந்த மாதிரி இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த இளைஞனும் வந்து அரண்மனை நோக்கி போயிட்டாங்க அந்த இளைஞன் வந்து மந்திரியார்கிட்ட அவங்க பேரை கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் அதை நான் அசோக சத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மந்திரியும் அவங்க பேரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வந்து திடீர்னு மூலை சத்தெல்லாம் கேட்குது அசோக சக்கரவர்த்தி வரார் வரார்னு சொல்கிறாங்க உடனே இப்போ நல்லா ஹைட்டாக குண்டாக பார்க்குறதுக்கு அழகாக ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க தான் அசோக சக்கரவர்த்தி உடனே எல்லாரும் எந்திரிச்சு அசவ சக்கரவர்த்தி வாழ்கன்னு வாழ்த்து சொன்னாங்க எல்லா மந்திரியும் அந்த இளைஞனும் அசவ சக்கரவர்த்தி வாழ்கன்னு வாழ்த்து சொன்னாங்க அசோக சக்கரவர்த்தி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உக்கார்ந்தாங்க இந்த மாதிரி மந்திரி ஒரு ஒருத்தர் பேராக படிக்கிறாங்க இவங்களுக்கு இந்த துன்பம் அப்படின்னு அங்கே அவங்க வந்து அங்கே இதை சொல்லிவிட்டு அவங்க தீர்த்துட்டு போயிடுறாங்க ஒரு அப்புறம் வந்து அந்த இளைஞனோட பேரும் கூப்பிட்டாங்க மந்திரி உடனே அந்த இளைஞன் போய் நின்னாங்க அசோக சக்கரவர்த்தி முன்னாடி அசோக சக்கரவர்த்தி கேட்டாங்க என்னப்பா துன்பா அப்படின்னு சொன்னே சொன்னாங்க அதுக்கு வந்து அந்த அண்ணன் யோசித்தாங்க இந்த இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த குரலையும் கேட்ட மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பையும் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சாங்க உடனே சொன்னாங்க இந்த நான் ஒன்றும் பார்க்க வரல அரசே நான் சொல்ல வரல உங்களை நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு மட்டும்தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க இப்படி திரும்பிட்டு உடனே ஒரு குரல் கேட்குது நில்லுப்பானு உடனே அந்த அண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க என்னடா இந்த குரல் வந்து நம்ம துறை துறை கூட குரல் மரியாதை இருந்துச்சுன்னு திரும்பி பார்த்தா அது அசோக சக்கரவர்த்தி தான் அவங்க வந்து மக்களோட துன்பத்தை வந்து மாறு வேஷத்தில் வந்து கண்டுபிடிப்பாங்க தினைக்கும் அது மாதிரி அன்றைக்கி துறை வேஷம் வரப்போ இவங்க பேசி பேச்சு கொடுத்தாங்க அதுதான் நடந்தது அதுக்கப்புறம் அந்த இளைஞன் வந்து அந்த அசோக சக்கரவர்த்தி காலில் உழுந்து இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து உழைக்காமையே நான் வந்து உங்கள் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனையை சொல்ல வந்துட்டேன் நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டீங்க உழைப்பு தான் எனக்கு உயர்வு தரோன்னு என்னோடய துன்பத்தை போக்கி அதனால் நான் இனிமேல் உழைச்சி தான் சாப்பிடுவேன் என் நான் வந்து ஒரு தச்சர்கிட்ட போ போய் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா உடச்சி சாப்பிட்ணும் உக்காந்து சாப்பிடக்கூடாது இதுக்கு தான் ஒன்றவங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அந்த காலத்தில் குந்தி குந்தி சாப்பிட்டால் குன்றும் கரைந்துரும்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒ ஒருத்தவங்க கிட்ட நிறையா செல்வம் இருக்குது அவங்க அவங்க வந்து உக்காந்தே சாப்பிட்றாங்க அவங்க வந்து வேலைக்கே போகல நிறைய செல்வம் இருக்குதுன்னு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பணம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிருமே அந்த சாப்பாட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க திரும்ப ஏழையாக ஆயிடுவாங்க ஆனால் தான் பழக்கமாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உழைச்சி சாப்பிட்ணும் உழைப்பு தான் ஒருத்தவங்களுக்கு உயர்வு தரும் நன்றி